சும்மா ஓட்டி விடுமா காட்டுறோம். செடி வந்து எப்போ பறித்தாலும் இந்த மாதிரி அகல வாரத்தில் வச்சு பறிக்கணும், மொத்தியாக விடக்கூடாது. இப்போ அகலமாக வச்சு பறிச்சிங்கன்னா தொங்க விட்டு பறிக்கணும், இப்படி பழகி வச்சு தள்ளக்கூடாது. ஓட்டி காட்டுறோம் பாருங்கள். செடியை வைக்கிறதுக்கு மாதிரி இங்கேயே வெளியே உதவிடணும், மண்ணெலாம் இருந்தால் விழுந்துடும். பறிச்சு காட்டுறோம் பாருங்கள். இப்போ தொங்க விட்டு வாக்கில் அப்படி உள்ள விட்டு ஒரு சுற்று சுற்றினா கூட இருக்கிற காயெல்லாம் வந்துடும். சில பறிச்ச காம்பு பறிக்காத காம்பு எல்லாமே வரும், அப்புறமா காய சுத்தமாக போயிடும். 200 காய்க்கு ஒன்று இல்லை 300 காய்க்கு ஒன்று உடைய வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா உடையாமல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆ, நீங்கள் பாருங்க, பார்த்துக்க போறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் பறிச்சிருக்க காம்பு கம்மியாக வந்துருக்கோம். இங்கே வதங்கிச்சுன்னா அங்கே பாருங்க, 10 கிலோ கூட கூட கட்டி தூக்கலாம். அதில் பச்சை இருக்கும்போது பறிச்சா ஈஸியாக இருக்கும், பல பண்ண விழுந்துடும். அதான் அப்போவே பல பிறகு ஒன்றே பறிச்சுருக்கோம். இப்போ இதில் பறிச்ச காம்பு பறிக்காத காம்பு சொல்லுங்க, இதெல்லாம் பறிச்ச காம்பு தான் அதுலேயே வரும். இப்போ பாருங்க, பார்க்கறதுக்கு காம்பு இருக்க மாதிரி தெரியும். நம்ம தான் காய் தூக்கி எடுத்துக்கணும். ரைட்டு, நீங்கள் பாருங்க. இல்லை, சரபுரம் சரபுரம் வேலை செய்யணும் வேக வேகமாக. செடியை சுத்த ஊத்தணும். ஆ, பிசுலாம் வரக்கூடாது. ஆஹா, செடியை உள்ள போய் சுத்த சுத்தினீங்கன்னா கீழே இருக்கிற காய் மேலே வரும், மேலே இருக்கிற காய் கீழே வரும். என்ன அவ்வளோதானா? வேக வேகமா பறிக்கணும், அவ்வளோ வேகமா மெதுவாக பறிக்கக்கூடாது. வேக வேகமா பறிக்கணும். விசேஷம் சொல்லிடுறேன். அதாவது வந்து என்ன கேட்டேன், அதாவது வந்து 200 காய்க்கு ஒன்று இல்லை 300 காய்க்கு ஒன்று தான் உடைய வாய்ப்பு இருக்கு. 100க்கு 1, 100க்கு 5, 10 உடையாது. செடியை வந்து நம்ம அகல வாரத்தில் வச்சு பறிச்சோமா காய் வந்து உடையாது. அப்படியே கீரை கட்ட மாதிரி மத்திய வச்சாக்கா அதில் இருக்கிறது 1 காப்பு இருக்கும். நம்ம 4 காப்பு 5 காப்பு திக்னஸ் வச்சு வச்சோமா காயை உடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் செடியை வந்து அகலமாக வச்சு பறிக்கணும். அன்னைக்கு பிடுங்கிறது அன்னைக்கு பிடுங்க பிடுங்க பறிச்சிங்கன்னா இது காம்பு வரது குறையும், தூத்துற வேலை மிச்சமாக இருக்கும். இது ஆள் கிடைக்காத ஊருக்கு மட்டும் தான் இந்த மிஷின் தருவோம். ஆள் கிடைக்கிற ஊர் அந்தக்கா கையில் பறிக்கத்தான் நல்லது, மிஷின் வாங்கக்கூடாது. மிஷின் நாங்களும் தரமாட்டோம். அது அதனால் ஆள் இல்லாத ஊருக்கு மட்டும் மிஷின் வாங்குங்க. தேவைப்படுறவங்க கூப்பிடலாம். நன்றி, வணக்கம்.